ஜோதிட சாகர சக்கரவர்த்தி ஏ எம் ராஜகோபாலன் கணித்து வழங்கும் ஆடி மாத ராசி பலன்கள். ரிஷபம், குடும்பம். ராசி நாயகனாகிய சுக்கிரன், சுகாதிபதியான சூரியன், மூச்சக்காரரான கேது ஆகியோர் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர். மேலும் சுக ருண ரோக சத்ரு ஆயுள் ஸ்தானங்களுக்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பது உங்கள் அதிர்ஷ்டம்தான். சனி பகவானால் நன்மைகளும் பிரச்சனைகளும் கலந்தே ஏற்படும். வருமானம் போதிய அளவு இருப்பினும் கடைசி வாரத்தில் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியம் திருப்திகரமாகவே உள்ளது. விரயஸ்தானத்தில் உள்ள குரு ராகுவினால் எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்படக்கூடும், ஆனால் சமாளித்து விடுவீர்கள். திருமண முயற்சிகளினால் குழப்பம் நிலவும். வரன் பற்றிய முரண்பாடான கருத்துகளினால் எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. நெருங்கிய உறவினர் ஒருவரின் தேவையற்ற தலையீடுகளினால் குடும்ப ஒற்றுமை குறையும். பிள்ளை அல்லது பெண்ணிற்கு வேலை கிடைத்து வெளியூர் செல்ல நேரிடும். உத்தியோகம் ஜீவன காரகரும் ரிஷப ராசிக்கு ஜீவன் அதிபதியான சனி பகவான் வக்ரகதியை அடைந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் எதிர்பாராத சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்கள் எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும். சக ஊழியர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம். அன்றாட பணிகளிலும் சற்று கவனமாக இருங்கள். எத்தகைய தருணங்களில் நாம் எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சரியான வழிகாட்டும் ஒளிவிளக்கு ஜோதிடம். ஆதலால் தான் மனித வாழ்க்கைக்கு தாய் என விளங்குகிறது. ஜோதிடக்கலை என கூறுகிறது ஜோதிட அலங்காரம் எனும் பண்டைய ஜோதிட நூல். தொழில் வியாபாரம் போட்டிகள் சற்று கடுமையாகவே இருக்கும். லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள பாடுபட வேண்டியிருக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். தினவட்டிக்கு கடன் வாங்கி வியாபாரம் செய்யும் சில்லறை வியாபாரிகள் மற்றவர்களை விட கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். சந்தை நிலவரம் தினமும் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. கடன் எனும் பயங்கரமான பொறியில் சிக்கிக் கொள்ள வாய்ப்பு உள்ளது. மாணவ மாணவியர் கல்விக்கு அதிபதிகளான அனைத்து கிரகங்களும் ஓரளவே அனுகூல நிலைகளில் அமர்ந்திருப்பதால் மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக நீடிக்கும். தேர்வுகளின் போது மிக சரியான விடைகள் எழுத முடியாமல் மறதி ஏற்படும். அடிக்கடி உறக்கம் மேலிடும். உடலிலும் உள்ளத்திலும் சோர்வு ஏற்படும். பெண்மணிகள் எதிர்பாராத திடீர் செலவுகளினால் மனதளவில் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். இதை சமாளிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தாங்கள் உண்டு, தங்கள் வேலை உண்டு என எதிலும் பட்டும் படாமல் விலகி இருப்பது உங்களுக்கும் உங்களை சார்ந்தோருக்கும் நன்மை பயக்கும். மேலும் சக ஊழியர்களுடன் சொந்த பிரச்சனைகள் பற்றி விவாதிக்க வேண்டாம். பரிகாரம் தினமும் காகத்திற்கு சிறிது நெய், பருப்பு, எல் கலந்த 5 சாத உருண்டைகள் வைத்து வரவும் நல்ல பலன் கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் தாயார், அம்பிகை, அம்மன், விநாயக பெருமானான சன்னதிகளில் மாளிகையில் மண் அகலில் நெய்தீபம் ஏற்றி வருதல் கைமேல் பலன் கிடைக்கும். சந்திராஷ்டம தினங்கள் ஆடி 13 இரவு முதல் 15 நள்ளிரவு வரை.